யூனிட்டு. ஸோ அந்த லா ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரி இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்கம் அப்படிங்கிறதோட இன்ட்ரடக்ஷன் டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் பார்த்ததோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், விசை மற்றும் இயக்கம். ஸோ இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், ஃபோர்ஸ்னா என்ன, மோஷன்னா என்ன. ஸோ மோஷனை என்ன நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம், ஃபோர்ஸ்னா வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம ஒன்று கொடுக்குறது. நம்ம மோஷன் ஒன்று நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை. ஸோ அதுதான் ஃபோர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இனர்ஷியா அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, நிலைமம். நிலைமம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு இனர்ஷியா இருக்கும். அந்த இனர்ஷியாவை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அது நகரும். இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோஃபாவை நீங்கள் வந்து ஒரு சேர், ஒரு பிளாஸ்டிக் சேரை ஈஸியாக நகர்த்திட முடியும். அப்போ கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது நகர்த்த முடியும். ஒரு சோஃபாவை நகர்த்தணும்னா நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் சேரை நகர்த்துறதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ், அதே ஃபோர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதே ஃபோர்ஸ் என்ன ஆகாது, நகராது. அப்போ அதை விட கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன் அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, அதோட வெயிட், அதோட இனர்ஷியா. அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் அந்த இனர்ஷியாவுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் நகராது, அந்த இனர்ஷியா ஓவர் கம் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஹை ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த இனர்ஷியா ஓவர் கம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும், அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இனர்ஷியா அப்படின்னு கொடுப்பாங்க. இனர்ஷியா, டைப் ஆஃப் இனர்ஷியா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ டைப் ஆஃப் இனர்ஷியா, ஸோ டைப் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஆஃப் இனர்ஷியா, நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுகள். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் டைப் ஆஃப் இனர்ஷியா வந்து என்னென்ன இருக்கும், என்னென்ன டைப் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் ஆஃப் இனர்ஷியா, ஒவ்வொரு இனர்ஷியாவுக்குள்ளே எக்ஸாம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இனர்ஷியா ஆஃப் மோஷன், அதுக்குள்ள பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க, பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இயக்கத்தில் நிலைமை, ஸோ நார்மலாக ஒரு இயக்கத்தில் நீங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கீங்க, சடனாக உங்களை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லைடிங் ஓவரில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சைல்டு. நீங்கள் இதில் போயிட்டே இருக்கிறப்ப சடனாக பிடிச்சி நிப்பாட்ட சொன்னால் நிப்பாட்ட முடியாது, கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் நிப்பாட்டுவீங்க. அதுக்கு பேர் தான் என்னது, இனர்ஷியா ஆஃப் மோஷன். அந்த மோஷன்லேயே இருக்கிறப்ப கொஞ்சம் இனர்ஷியா, அதில் ஒரு இனர்ஷியா இருக்கும். அந்த இனர்ஷியா ஓவர் கம் பண்ணுற வரைக்கும் அது கொஞ்சம் தூரம் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு இருக்கும், இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து, ஸோ லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்தம் அப்படிங்கிறது இருக்கும். நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டனின் இயக்க விதிகள், ஸோ லீனியர் மூமெண்டம் அப்படிங்கிறது நேர்கோட்டு உந்தம் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நியூட்டனோட லா ஆஃப் மோஷன் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் மூணு லா இருக்கு நியூட்டனோட, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. அதில் ஃபர்ஸ்ட் லா பாருங்க, ஃபர்ஸ்ட் லா வந்து விசையை பற்றி சொல்லுது. அப்புறம் டைப் ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் வகைகளை பற்றி சொல்லுது. ஸோ இதுக்கு பேர் நிலைமை விதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளும் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் என்ன இருக்கும், அது மோஷன்லேயே தான் இருக்கும். அதாவது தன்னோட நிலையை மாற்றிக்கினா புற விசை ஒன்று கண்டிப்பாக செயல்படணும் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அப்புறம் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு அதோட டெஃபினேஷன் இருக்கும், டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும், அது என்னென்ன டைப் ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். அப்புறம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பாருங்க, ரிசல்டன்ட் ஃபோர்ஸில் வந்து ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், பேரலல் ஃபோர்ஸ் ஆர் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன், அப்புறம் பேரலல் அன்இக்குவல் ஃபோர்ஸ் ஆர் ஆக்டிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன், ஓகேவா. பேரலல் ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆர் ஆக்டிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் இன் த சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன், எஃப் ஒன் ஈக்குவல் டு எஃப் டூ, ஓகேவா. ஸோ பேரல் ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறதுல பாருங்கள், அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும், அதாவது ரெண்டு விதமான ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷனில் கொடுக்குறோம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அதாவது அதோட ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி அது எங்கே வந்து கியூமுலேட்டிவான ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ரெண்டு சைடு இந்த சைடு ஃபுல் பண்ணோன்னா ஆப்போசிட் சைடில் அப்படியே என்ன ஆகும், பொருள் வந்து நகரும் அதே திசையில். அப்போ அதோட நெட் ஃபோர்ஸ் என்ன, எஃப் ஒன் சிக்வல் எஃப் ஒன் பிளஸ் எஃப் டூ, அவ்வளோதான். அப்புறம் பேரல் அன்இக்குவல் ஃபோர்ஸ், அன்இக்குவலான ஃபோர்ஸ் ரெண்டு சைடு கொடுக்குறோம். ஸோ ரெண்டு சைடு கொடுக்குறப்ப எந்த சைடோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் ரிசல்டன்ட் டைரக்ஷன் இருக்கும், ஓகேவா. ஸோ அதான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ரிசல்டன்ல, எஃப் நெட் வந்து எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ இஃப் எஃப் ஒன் கிரேட்டர் தன் எஃப் டூ. எஃப் ஒன் வந்து எஃப் டூவோட கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவோம், எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூவில் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன வருதோ அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த டைரக்ஷனில் வந்து கிரியேட் ஆகும். இப்போ எஃப் ஒன் அதிகமாக இருந்துச்சுன்னா எஃப் டூ வந்து மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஃபோர்ஸ் டைரக்ஷன் என்ன ஆகும், எஃப் ஒன் எங்கே ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அது ஆப்போசிட் அந்த டைரக்ஷன்லேயே வந்து எனக்கு பொருள் வந்து நகரும். அதுக்கப்புறம் பேரலல் ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆர் ஆக்டிங் அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன், எஃப் ஒன் ஈக்குவல் டு எஃப் டூ. இதில் பார்த்தீங்கன்னா எஃப் நெட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ, எஃப் ஒன் ஈக்குவல் டு எஃப், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நெட் ஃபோர்ஸ் வேணால் ஜீரோ ஆகும், அப்போ பொருள் வந்து நகரவே நகராது. ரெண்டு சைடு ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா பொருள் நகராது. அதாவது ரெண்டு சைடில் அன்இக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அந்த டைரக்ஷன் நோக்கி அது பொருள் நகரும். இதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதோட தொகுப்பன் விசை பாருங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால், சமமற்ற விசைகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால், சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால், ஓகேவா.
ஸோ ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் பார்த்தீங்கன்னா எஃப் தொகு பயன் வந்து F1 பிளஸ் F2 ரெண்டுமே வந்து ஈக்குவலாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். சமமற்ற திசையில் செயல்பட்டுச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும், எந்த சைடு கிரேட்டர் தானா இருக்கோ அந்த சைடு நோக்கி அந்த திசையில் பொருள் வந்து நகரும். இப்போ F1 மைனஸ் F2, F1 கிரேட்டர் தன் F2, அதே மாதிரி F2 மைனஸ் F1, அதாவது F2 கிரேட்டர் இருந்துச்சுன்னா F2 மைனஸ் F1ல கொடுத்துட்டு அந்த டைரக்ஷன் F2 டைரக்ஷனில் பொருள் வந்து நகரும். ரெண்டு சைடு ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுக்குறோம், சமமான விசை கொடுக்குறோன்னா அந்த பொருள் நகரவே நகராது. அதுதான் தொகுப்பை வந்து ஜீரோ கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஸ்டினில் கேட்பாங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிங்க. கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் செயல்பட்டால் அதோட தொகுப்பன் விசை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தொகுப்பன் விசை ஜீரோ அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து அந்த பிக்சரில் பாருங்கள், அன்லைக் பேரல் ஃபோர்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணதுலேயே வந்து அன்லைக் பேரல் ஃபோர்ஸு, அப்புறம் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், ஆக்ஷன் ஆஃப் லிவர். ஸோ லிவர் ஆக்ஷன் ஆஃப் லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், கம்பைண்ட் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ கம்பைண்ட் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இதோட மூணு வந்து டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரல் ஃபோர்ஸ், ரெண்டு சைடும் ஒரே ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதே டைரக்ஷனில் பொருள் நகரும். அன்னிங் லெவலில் கொடுத்தோன்னா எந்த சைடில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா எந்த சைடில் அதிகமான ஃபோர்ஸ் இருக்கோ அந்த சைடு நோக்கி என்ன பண்ணுவோம், அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அதே மாதிரி அன்போலஸ்டு லிவரோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிவரில் எந்த அளவுக்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஃபோர்ஸ் எது அதிகமாகுதோ அதுதான் அங்கே வந்து என்னாகும், மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகே, ஸோ அதோட தமிழ் விஷயம் பார்த்துருவோம். எதிர திசையில் செயல்படும் சமமற்ற இணை விசைகள், நெம்புகோலில் செயல்படும் விசை, விசைகளின் தொகுப்பின் விளைவு என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மூணு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஏபிசின்ட்டு. அதில் மூணாவது பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரே திசையில் செயல்படும் ஒத்த இணை விசை, ஒரே திசையில் செயல்படுறப்போ அதே பொருள் என்ன ஆகும், பொருள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ விசையை பொறுத்து பொருள் எந்த டைரக்ஷனை நோக்கி நகருது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது அந்த ரிசல்ட் அண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தொகுப்பயன் விசை. ஸோ அதுதான் நம்ம முக்கியம், அதை நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ஸோ விசையின் சுழல் விளைவு. ஸோ ஒரு பொருளை வந்து சுழற்சி நிலையில் இருக்க போறப்ப நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து திருப்புத்திறன், டார்க்கு அப்படிங்கிற ஒரு டேம் இதில் வரும். இப்போ இதில் தொகுப்பயன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிவரோட டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட தொகுப்பயன் வந்து மாறும். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து முக்கியமான ஃபார்முலா. அப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதோட ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸான இது வச்சிருக்கோம், நார்மலாக நீங்கள் வந்து கதவை திறக்கிறதாக தான் இங்கே எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கதவை வந்து அந்த ஹீல் இருக்குல்ல, அந்த ஹீலுக்கு பக்கத்தில் வச்சு நீங்கள் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தள்ள முடியாது, கதவை வந்து திறக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவே கதவோட எண்டில் வச்சு இந்த இடத்துல அந்த எல்லோ மார்க் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த பாயிண்ட்ல வச்சு நீங்க புஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், கம்மியான போஸ்ட் கொடுத்தாலே போதும் டோரை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். அப்போ இது என்ன சொல்லுது, அந்த ஹீலுக்கும் நீங்க போஸ்ட் கொடுக்குற இடத்துக்கும் இல்லை டிஸ்டன்ஸ் வந்து முக்கியமான பிளே ரோல் பண்ணுது. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது, அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இது ரெண்டையும் மல்டிபிளிகேஷன்ல வருது. அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கணும், டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் அதிகமான ஃபோர்ஸ், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கம்மியான ஃபோர்ஸ். ஸோ இதுதான் அந்த டிராயிங்கில் சொல்கிறாங்க, அதை நைட்டு எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ புக்கில் நீங்கள் படிக்கிறப்ப கொஞ்சம் டீட்டெயிலாகவே இருக்கும், நீங்கள் குறித்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் திருப்புத்திறன். ஸோ விசையின் திருப்புத்திறன் தான் நான் சொன்னேன், டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸு அதை இது பண்ணேன்னா அது திருப்புத்திறன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் டார்க் கொடுத்துருப்பாங்க, விசையின் திருப்புத்திறன் செயல்படும் சில எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி திருப்புத்திறன் தத்துப்போம். ஸோ டார்க் வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து சாஃப்ட்டில் எந்தெந்த இடத்துலலாம் சாஃப்ட் ஒரு ஒரு போல்ட் நைட் டெட்டை வந்து ட்ரை பண்ணுறப்ப கதவு ஓப்பன் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ரொட்டேட்டிங் ஃபோர்ஸில் வர இடத்துல எல்லாத்துலேயுமே அந்த திருப்புத்திறன் டார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ அதோட டீட்டெயில் தான் உங்களுக்கு புக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நியூட்டன் செகண்ட் லா மோஷன், இப்போ ஃபர்ஸ்ட் லா மோஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் லா மோஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது புக்கை கோர்த்து பண்ணுறப்ப மொமெண்டம்னா என்னென்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ரிசல்டன் ஃபோர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் டார்க், அதாவது அதே ரொட்டேட்டிங்கில் வரப்ப டார்க்னு வரும். அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட், திருப்புத்திறன் தத்துவம், இது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நியூட்டனோட இரண்டாம் விதி, இரண்டாம் விதி வந்து கணத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கணத்தாக்குனா இம்பல்ஸ், இம்பல்ஸ் அப்படிங்கிறது தாக்கம். ஒரு உந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து நியூட்டனோட செகண்ட் லா மோஷன் வந்து அவங்க டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பால் இருக்குது. ஸோ அந்த பால் வந்து அதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி தான்,
அந்த நார்மலா ஒரு ஒரு கிளாஸ்ல போட்டீங்கன்னா, மெதுவான ஸ்லோவா போட்டீங்கன்னா அது உடையாது. அதே ஒரு சின்ன பால அந்த கிளாஸே உடைக்கிற அளவுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம உடைக்க முடியும். எப்போ உடைக்க முடியும், நம்ம அதிகமான வேகம் கொடுக்குறப்ப. அப்ப வெலாசிட்டி நம்ம எவ்வளவு வேகம் கொடுக்குறோம் இன்ட்டு அதோட மாஸ், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கனத்தாக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நியூட்டன் செகண்ட் லா மோஷன் வந்து இதுதான் சொல்லுது. வெலாசிட்டியும் மாஸும் உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த பொருளோட விசையை பொறுத்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லுது. ஓகேவா? ஸோ அந்த டீட்டெயில் இருக்கும். இதில் நீங்கள் பாருங்கள், M1, M2, M1, M2, M1, M2 மூணு இது இருக்கு பாருங்க. அப்போ வெலாசிட்டி, ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் இனிஷியல் வெலாசிட்டி. இது இனிஷியல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இந்த டீட்டெயில் இருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்த அலைன்மை விதியின் நிரூபித்தல். ஸோ இது வந்து ஈக்குவல் பண்ணுவாங்க ரெண்டு இது வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மாஸ் வந்து என்ன இருக்கு, ஏவோட மாஸும் பியோட மாஸும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு, இது கம்மியாக இருக்கு, அதை விட இது அதிகமாக இருக்கு, இது கம்மியாக இருக்கு. இது மூணுமே என்ன ஆகும், மாஸும் ரெண்டு மாசமும் ஈக்குவலாக இருக்கு, அதுமாதிரி கொடுக்குற வேகமும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இதை தான் நேர்கோட்டு உந்த அலைன்மை விதின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நியூட்டனோட தேர்லா. ஸோ நியூட்டனோட தேர்லா மோஷன் பார்த்தீங்கன்னா மூன்றாம், நியூட்டனோட மூன்றாம் இயக்குவதி கொடுத்துருக்காங்க. ஸோ மூன்றாம் இயக்குவதி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், எந்த ஒரு விஷயக்கும் எதிரான ஒரு வினை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர் திசையில் ஒரு விஷயம் செயல்படும் அப்படின்ட்டு. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீச்சல் அடிக்கிறது. ஸோ நம்ம வாட்டரில் வந்து ஸ்விம் பண்ணுறது, வாட்டரில் ஸ்விம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நம்மளோட கைகளை வந்து பின்னோக்கி தள்ளுவோம், வாட்டரை வந்து பின்னோக்கி தள்ளிக்கிட்டு இருப்போம், அப்போ நம்ம முன்னோக்கி செல்வோம். ஓகேவா? அப்போ பின்னாடி ஒரு விஷயம் கொடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவலான விஷயம் முன்னோக்கி செயல்படுறதுனால தான் நம்ம முன்னே நகர்றோம். அதேமாதிரி ராக்கெட் ஏவுறதும் இந்த அப்ளிகேஷனில் தான், நியூட்டன் தேர்லாவோட மோஷனில் தான். ராக்கெட் என்ன பண்ணுவாங்க, கீழே வெடிப்பொருள் வச்சு வெடிப்பாங்க, அது கீழ் நோக்கி வெடிக்கும், அதோட ஈக்குவலான ஆப்போசிட் போஸ்ட் ஆக்ட் ஆகுறதுனால அது மேல் நோக்கி லிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு போட்டில் நின்றுக்கிட்டே, போட்டு எஜ்ஜில் நின்றுக்கிட்டு நீங்கள் தண்ணியில் குதிச்சிங்க அப்படின்னா போட்டில் வந்து பின்னாடி போயிடும். காரணம் என்னென்னா, நீங்கள் முன்னோக்கி ஒரு விஷயம் கொடுக்குறீங்க, அது ஈக்குவலான ஆப்போசிட்டில் டைரக்ஷனில் ஒரு விஷயம் செயல்படுறதுனால உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, பின்னோக்கி போயிடுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம் தான் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ப்ரொபல்ஷன்ஸ். ஸோ ராக்கெட் ப்ரொபல்ஷன் தான் சொன்னேன், ராக்கெட்டோட ஏவுதல் நிகழ்வு அப்படிங்கிறது வந்து நியூட்டனோட மூன்றாம் விதியின் அடிப்படையில் தான் செயல்படுது. ஸோ அதை தான் இதில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் கிராவிடேஷன் அப்படின்னு என்னென்ன கொடுத்துருப்பாங்க, முக்கியமான கான்செப்ட் கிராவிடேஷன், நியூட்டனோட யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டனோட பொது இயற்பியல் விதி அப்படிங்கிறதோட ஃபார்முலா அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. M1 M2 / R, ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு M1 M2 / R. ஸோ அதான் இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட், நார்மலாக ஒரு கிராவிடேஷன் அப்படிங்கிறது அப்ளை ஆகுதுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கணும், ரெண்டு விதமான ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேவா? ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அங்கே வந்து கிராவிடேஷன் ஒன்றுன்னு இருக்கும். இப்போ நார்மலாக கிராவிடேஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன், எது மேலே ஆக்ட் ஆகுது, என் மேலே ஆக்ட் ஆகுது, எதனோட கிராவிடேஷன், பூமியோட கிராவிடேஷன். ஓகேவா? இப்போ பூமி வந்து அந்த நீலோட்ட பாதையில் சுற்றுது, அது எதனோட கிராவிடேஷன், சன்னோட கிராவிடேஷன். அப்போ அங்கே ரெண்டு பொருள் வந்துட்டு பாருங்கள், சன்னு எர்த்து, எர்த்தை மூணு வந்து சுத்துது. இப்போ ரெண்டு பொருள் வந்து பாருங்க, எர்த்து மூணு, இது ரெண்டுக்கும் இடையில கிராவிடேஷன் இருக்கு. ஸோ கிராவிடேஷன் வரப்போ உங்களுக்கு ரெண்டு மாஸ் வந்தே ஆகணும், அதுதான் M1 M2 சொல்றாங்க. அது சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ ரெண்டு பொருள் இருக்கும், ரெண்டு பொருள் இருந்தாலும் என்ன ஆகும், சம் டிஸ்டன்ஸ் வந்துடும். ஒரே பொருளாக இருந்தால் தான் டிஸ்டன்ஸ் இருக்காது, ரெண்டு பொருள் இருந்துச்சுனா கண்டிப்பாக இடையில என்ன இருக்கும், சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு வந்து மாஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகும், டிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். அதுதான் இந்த நியூட்டனோட யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் சொல்லுது. ஓகேவா? ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஸோ புவியீர்ப்பு முடுக்கம். ஸோ நம்ம பார்த்தோம் முடுக்கம், அதாவது கிராவிடேஷன் அப்படின்னு என்ன பார்த்தோம், கிராவிடேஷன் அப்படிங்கிறது ஜென்ரலான டேம், அது வந்து எர்த்து, நீங்கள் சோலார் சிஸ்டம், அதுக்கப்புறம் யூனிவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருந்தாலே கிராவிடேஷன் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். பர்டிகுலராக கிராவிட்டி வந்து எர்த்தில் ஆக்ட் ஆகிறதுக்கு பேர் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிலேஷன் பிட்வீன் ஜி அண்ட் ஜி, கிராவிடேஷனுக்கும் அதாவது ஈர்ப்பு மையம், நம்மளோட ஈர்ப்பு மையத்திற்கும் புவியீர்ப்பு ஈர்ப்பு முடுக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பார்க்கறது தான் நம்ம ஜிக்கும் ஜி. ஜி அப்படின்னா கிராவிடேஷன், ஜி அப்படின்னா எர்த்தோட கிராவிடேஷன். ஓகேவா? அதான் அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, எர்த்து ஒரு ஆப்ஜெக்ட், நம்ம எர்த்தோட கிராவிடேஷன் வந்து எல்லா ஒரு ஆப்ஜெக்டில் செயல்படுது. ஸோ எம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதோட மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆப்ஜெக்ட் வந்து சின்ன ஆப்ஜெக்ட், மற்ற ஆப்ஜெக்ட் எல்லாம் சிறுசாக இருக்கிறதுனால அதோட ஆப்ஜெக்டில் தான் என்ன ஆகும், கிராவிடேஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ வந்து புவியின் நிறை, புவியின் ஈர்ப்பு முடுக்க மாற்றம். ஸோ இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இது கொஞ்சம் டீட்டெயிலாகவே இருக்கும் உங்கள் புக்கில், அது நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மாஸ் அண்ட் வெயிட், நிறைக்கும் வேறு எடைக்கும் என்ன வித்தியாசம், அப்பரண்ட் வெயிட் தோற்ற விடைனா என்ன, அப்புறம் எடை இழப்பு அப்படிங்கிறது என்ன. நார்மலாக பார்த்தீங்கன்னா மாஸ் அப்படிங்கிறது காமனாக எல்லா இடத்துலையுமே இருக்கும்,
ஸோ மாஸ் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் எல்லாத்துலேயும் காமன் தான். மாஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற சப்ஸ்டன்ஸோட அளவுக்கு பேர் தான் மாஸ். அதோட கிராவிட்டி ஆட ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் வெயிட்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் வெயிட் இது ரெண்டையும் நீங்கள் பேரலாக பார்த்துக்கணும். நம்ம எர்த்தில் இருக்கிறப்ப எர்த்தோட கிராவிட்டி ஆட ஆனிச்சுன்னா அது எர்த்தோட வெயிட், இங்கே இடத்துல ஒரு எயிட் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜூபிட்டரில் போனீங்கன்னா அங்கே வந்து வெயிட் மாறும், மாஸ்க்காக சேமாக இருக்கும், வெயிட் மாறும். ஏன்னா அங்கே என்ன அப்ளை ஆகுது, ஜூபிட்டரோட கிராவிடேஷன் அப்ளை ஆகுது. அப்போ ஜூபிட்டரோட கிராவிடேஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே எடை வந்து மாறும். இதை தான் சொல்கிறாங்க, அதாவது தோட்ட விடை வெயிட்லெஸ்னஸ் எடை இழப்புறது வந்து எங்கே வெயிட் இழப்போம். நம்ம யூனிவர்ஸில் போக போக கிராவிட்டி எங்கெல்லாம் ஆக்ட் ஆகலையே அங்கே வந்து வெயிட்டை நம்ம இழந்துருவோம், மாஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால தான் என்ன ஆகுது, யூனிவர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மிதந்துகிட்டு இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம ஒரு சடன் பீரியடுக்கு அப்போ வரைக்கும் தான் நமக்கு என்ன கிராவிட்டி வந்து எர்த்தோட கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கு மேலே எர்த்தோட கிராவிட்டி ஆக்ட் ஆகலன்னு நம்ம என்ன பண்ணுவோம், கீழ் நோக்கி வர மாட்டோம், மிதந்துகிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ அதான் வந்து எடை இழப்பு அப்படிங்கிறது இருக்கும், அதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஒன், கேஸ் டூ, கேஸ் த்ரீ, கேஸ் ஃபோர் மொத்தம் நாலு கேஸில் கொடுத்துருப்பாங்க. அப்பரண்ட் வெயிட் ஏ பர்சன் இனியே மூவிங் லிஃப்ட், ஒரு லிஃப்டில் மூவ் ஆகிறப்ப அதோட என்னென்ன மாரி இருக்கும். அதில் கேஸ் ஒன்று எடுத்துக்கிறோம், கேஸ் டூ எடுத்துக்கிறோம். கேஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் அன் ஆக்சிலரேஷன், லிஃப்ட் வந்து மேலே மூவ் ஆகுது. இப்போ நம்ம லிஃப்ட்டில் ஏறுற மாதிரி நீ இமேஜின் பண்ணிங்க, அப்போ லிஃப்ட் என்ன ஆகுது, மேலே போகுது. அப்போ உங்களோட அப்பரண்ட் வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஆர் மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் நெட் ஈக்குவல் டு எம்ஏ, மாஸ் இன்ட் ஆக்சிலரேஷன். ஸோ இதில் மாஸ் இன்ட் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஆர் மைனஸ் டபிள்யூ அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர் ஈக்குவல் டு டபுள்யூ பிளஸ் எம்ஏ, அதை வந்து டெரிவேஷன் பண்ணுறாங்க பாருங்கள். ஆர் ஈக்குவல் டு எம்ஜி பிளஸ் எம்ஏ. ஸோ டபுள்யூ அப்படிங்கிறதுக்கு எம்ஜியும், ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு எம்ஏன்னு கொடுக்குறோம். அப்போ நார்மலாக எம் வந்து காமனாக வெளில எடுத்துடுறப்ப எம் ஜி பிளஸ் ஏ. அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸு ப்ளஸ் நம்ம கொடுக்குற ஆக்சிலேஷன், அந்த மிஷின் கொடுக்குற ஆக்சிலேஷன், இது ரெண்டும் ஆட் ஆகுது. இப்போ இது ரெண்டும் ஆட் ஆகிறப்ப என்ன ஆகுது, வெயிட்டை விட என்ன ஆகுது, அந்த நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் ஆர் கிரேட்டர் தென் டபுள்யூ, அப்பரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆக்சுவல் வெயிட். ஸோ ஆக்சுவல் வெயிட்டை விட நம்மளோட அப்பரண்ட் வெயிட் என்ன ஆகுது, கிரேட்டர் தானா இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் நம்ம கொடுக்குற ஆக்சிலேஷன் ஆட் ஆகுது, அதாவது அந்த மிஷினில் கொடுக்குற ஆக்சிலேஷன் ஆட் ஆகுது, ப்ளஸ் கிராவிடேஷன் ஆட் ஆகுது, இது ரெண்டும் ஆட் ஆகுது. அதான் அந்த ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது கேஸ் டூவில் பாருங்கள், லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வேர்டு வித்து தான் ஆக்சிலேஷன் ஆஃப் ஏ. அப்போ கீழ் நோக்கி செயல்படுது. அப்போ நம்ம மேலே போயிட்டோம், மேலே போயிட்டு நம்மளோட ஒர்க் முடிஞ்சிருச்சு, இப்போ கீழே இறங்க போகிறோம். அப்போ கீழே இறங்குறப்ப என்ன ஆகும், டபுள்யூ மைனஸ் ஆர். ஸோ நம்மளோட வெயிட் மைனஸ் ஆர் ஆட் அப்படிங்கிறது ஆப்பரண்ட் வெயிட்னு பார்த்தோம். ஸோ ஈக்குவல் டு எஃப் நெட்டு, எஃப்ங்கிறது எம்ஏ. அப்போ அது ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணுறாங்க பாருங்கள். ஆரை வச்சுட்டு டபுள்யூ வந்து அங்கே போகுது. அப்போ டபுள்யூ மைனஸ் எம்ஏ, டபுள்யூக்கு நம்ம டபுள்யூங்கிறது நம்மளோட வெயிட், வெயிட்டுங்கிறது என்னது, நம்மளோட மாஸ் வித் கிராவிடேஷன், அதை அப்ளை பண்ணுறேன் எம்ஜி. அப்போ எம்ஜி மைனஸ் எம்ஏ, எம் காமனாக வெளில எடுக்கிறோம், ஜி மைனஸ் ஏவாக வருது. அப்போ ஆரை விட என்ன இருக்குது, வெயிட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே என்ன ஆகுது, ஆப்பரண்ட் வெயிட்டை விட லெஸ்ஸர் தன் தான் ஆக்சுவல் வெயிட், ஆக்சுவல் வெயிட்டை விட அப்பரண்ட் வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன ஆயிரும், ஈஸியாக கீழே இறங்கிறோம். மேலே ஏறப்ப நம்ம மாடிப்படியில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், மேலே ஏறப்ப நம்ம கஷ்டமாக இருக்கும், கீழே இறங்குறப்ப சரசரம் நம்ம இறங்கி வந்துடலாம். அதுக்கப்புறம் கேஸ் த்ரீயில் பாருங்கள், லிஃப்ட் வந்து ரெஸ்டில் இருக்குது. ஓகேவா? ஹியர் த ஆக்சிலரேஷன் ஜீரோ. ஸோ ஆக்சிலரேஷன் வந்து ஜீரோவாக இருக்குது. ஹியர் த ஆக்சிலரேஷன் ஜீரோங்கிறப்ப எனக்கு ஏஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஆர் ஈக்குவல் டு டபுள்யூ, ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ ஆப்பரண்ட் வெயிட்டும், நார்மலான உங்களோட வெயிட்டும், அந்த ஆப்பரண்ட் வெயிட்டும், அதாவது வெயிட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பரண்ட் வைஸ் ஈக்குவல் டு த ஆக்சுவல் வெயிட். அப்புறம் கேஸ் ஃபோரில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஈஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. ஸோ நார்மலாக நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காமலே டைரெக்டாக என்னது, ஃபாஸ்ட்டாக வந்து கீழ் நோக்கி இறங்கும். ஹியர் த ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஜூ. அப்போ என்ன ஆகுது, நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால கொடுக்க அந்த ஆக்சிலேஷன் கிராவிடேஷனுக்கு ஈக்குவலான ஆக்சிலேஷனுக்கு கீழே இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு ஜி. அப்போ ஆர் ஈக்குவல் டு எம், ஜி மைனஸ் ஜி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஆப்ரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு த ஜீரோ. இது இந்த கேஸ் நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டேப்லர் காலத்துலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக க்வெஸ்சன் கேட்பாங்க, அந்த கேஸ் கொடுத்துருவாங்க, கேஸோட டீட்டெயில் கொடுத்துட்டு அந்த டைமில் அந்த ஆப்ரண்ட் வெயிட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகேவா? அது வந்து கிரேட்டர் தனா இருக்குமா, ஸ்மாலர் தானா இருக்குமா, ஈக்குவலாக இருக்குமா, இல்லை ஜீரோவாக இருக்குமா. ஸோ ஈக்குவலாக இருக்குது, ஜீரோவாக இருக்குது, இது எல்லாமே கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஓகேவா? இதை பார்த்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மின் தூக்கி நகர்க்கிறப்ப தொட்டை, இது வந்து தமிழ் வச்சு, மின் தூக்கியில் ஏ என்ற முடுக்கு மதிப்பில் மேலே நகர்கிறது, மின் தூக்கி ஏ என்ற முடுக்கு மதிப்பில் கீழே நகர்கிறது. ஸோ மின் தூக்கி ஓய்வில் உள்ளது, மின் தூக்கி புயிர்ப்பு முடுக்கு மதிப்பில் கீழே தடையின்றி விழுகிறது. ஓகேவா? அப்போ ஆர் மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் எம்ஏன்னு சொல்கிறாங்க. அந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் இங்கிலீஷில் விட, அதை நீங்கள் டேரெக்டாக பார்த்துங்க. அப்புறம் ஆர்
கிரேட்டர் தென் டபிள்யூ. தோற்ற எடை நிலையாக உள்ள போது எடையின் விட எடையை விட அதிகமாக இருக்கும். ஸோ தோற்ற விடை வந்து அதிகமாக இருக்கும். எப்போ உங்களுக்கு மேல் நோக்கி செயல்படுறப்ப, லிஃப்ட் மேலே போகுதுன்னு அர்த்தம், இல்லை நார்மலாக எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேல் நோக்கி செயல்பட்டாலும், கீழ் நோக்கி செயல்படுறப்ப, கீழ் நோக்கி செயல்படுறது வித் ஆக்சிலரேஷனோட, நம்ம எக்ஸ்டர்னல் ஆக்சிலரேஷனோட கீழ் நோக்கி செயல்படுறப்ப என்ன ஆகுது, ஆர் லெஸர் தென் டபிள்யூ. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆர் வந்து லெஸ்ஸாக இருக்கு டபிள்யூ விட, தோற்ற எடை நிலையாக உள்ள போது எடை விட மிக குறைவாக இருக்கு. ஓகேவா? அடுத்து கேஸ் வந்து 3, மின் தூக்கி ஓய்வில் உள்ள போது ஏ கொண்டு 0 முடுக்க சுழியாகும். ஸோ ஆக்சிலேஷன் வந்து 0 இருக்கிறப்ப, நம்ம எந்த ஒரு ஆக்சிலேஷன் கொடுக்காம ஓய்வு நிலையில் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆரும் டபுள்யூ ஈக்குவலாக இருக்கும். தோற்ற எடையும் நிலையாக உள்ள போது எடைக்கு சமமாக இருக்கும், நம்மளோட எடையும் இதுவும் கமனாக இருக்கும். வித்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஆக்சிலேஷன் கொடுக்காம கிராவிட்டியோட ஆக்சிலேஷனில் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோற்ற எடை மதிப்பு வந்து சுழியாகும். காரணம் என்ன, அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எம் ஜி மைனஸ் ஜிங்கிறப்ப 0 வரதுனால தோற்ற எடை மதிப்பு சுழியாகும். இந்த 4வது ரோல் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ராப்பராக நோட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வெயிட்லெஸ்னஸ் இஸ் ரோலர் கோஸ்டர், உருண்டோடும் தொடர் வண்டியில் இடை இழப்பு. ஸோ உருண்டோடுற தொடையிலையும் இடை இழப்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு ஆக்சிலேஷன் கொடுக்குறாங்க, கிராவிட்டியோட ஆக்சிலேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷன் அழகாக ஃபாலோ பண்ண நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் வந்து அப்படியே ஈக்குவலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வெயிட்லெஸ்னஸ் வந்து இடை இழக்கிறது வந்து ஃபீல் ஆகும். இப்போ அதான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், யூனிவர்ஸில் மிதக்கிறதுக்கு காரணமே என்னது, ஸோ விண்வெளி வீரர்களின் இடையிழப்பு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகுது, நமக்கு அந்த கிராவிட்டி வந்து 0 ஒரு சடன் ஸ்டேஜுக்கு தான், அது வந்து வெலாசிட்டி சொல்லுவாங்க, 11.8 மீட்டர் பர் செகண்ட் தான். அந்த வெலாசிட்டிக்கு மேலே நம்ம ஸ்பீடு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருள் என்ன ஆகும், நம்ம கிராவிட்டி விட்டு வெளில போயிடும். அப்போ நம்ம எர்த்தோட கிராவிட்டி வந்து ஒரு சடன் டிஸ்டன்ஸுக்கு வரைக்கும் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், வேலை செய்யும். அந்த டிஸ்டன்ஸை தாண்டி போயிட்டோம்னா கிராவிட்டி வேலை செய்யாது. அப்போ கிராவிட்டி இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெயிட் வந்து லாஸ் ஆகிடும். இப்போ நம்ம உடம்புல இருக்கிற வெயிட் வந்து கிராவிட்டியோட ஆடாயிருக்கு. அப்போ அந்த கிராவிட்டி இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம வெயிட் என்ன ஆகிடும், வெயிட்டை வந்து இழந்துரும், மாஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால தான் விண்வெளியில் என்ன ஆயிரும், எல்லாரும் மிரட்டுறாங்க. ஸோ வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் ஆஸ்ட்ரோனமெட், விண்வெளி வீரரின் இடையில. ஸோ இதான் நியூட்டனின் இயற்பியல் விதியோட பயன்பாடுகள். அதோட இன்னும் ரெண்டு மூணு அப்ளிகேஷனும் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க, இதை ப்ராப்பராக நோட் பண்ணிங்க. இதோட நம்ம என்ன முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 2 முடியுது. ஸோ நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து டே 3 போக போகிறோம். ஓகேவா? ஸோ டே 2 வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு யூனிட் பார்த்தோம், போர்ஷன் மோஷனில் 9th ஸ்டாண்டர்ட் யூனிட், 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் பார்த்தோம். இந்த ரெண்டு யூனிட் கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த யூனிட் முடிஞ்சோம். ஓகேவா? ஸோ ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக நோட் பண்ணிங்க, நோட்ஸ் எடுக்கிறப்ப என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம முக்கியமாக சொன்னோம் அதெல்லாம் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கிட்டு அதை ரிப்பீட்டாக நீங்கள் கோத்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.